வேதம் ஜோதிடம் சேனல் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த பதிவில் பாட்டன் வழி சொத்துக்கள் நம்ம கையில் வந்து சேரணும். அது வந்து சேர்றதுக்கு பல தடங்கல்கள் இருக்கும் இல்லையா? இந்த சொத்து தகராறு இல்லை தந்தை வழி உறவுகளில் ஏற்பட்டக்கூடிய மன சங்கடங்கள் எல்லாமே விலகிறதுக்கு நமக்கு ராகு பகவானோட அனுகிரகம் நிச்சயமாக தேவை. ராகு பகவானால் பல தோஷங்கள் இருக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், ராகு ஒரு ஜாதகருக்கு சிறப்பான வகையில் சிறப்பான இடத்துல அமைந்து அவரோட அனுகிரகம் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க ராஜ வாழ்க்கை வாழ்வாங்க. அவரை போல கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த ராகு பகவானோட அனுகிரகம் பெறணும் அப்படின்னா ராகு பகவானோட காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கணும். ராகு பகவானோட காயத்ரி மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நகத்வச்சாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத். ஓம் நகத்வச்சாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத். நாகத்தை கொடியில் கொண்ட ராகு பகவானே, தாமரையை கையில் ஏந்தி அருள் புரிந்து கொண்டு அருளாசி வழங்க வேண்டுகிறோம். ராகு பகவானே அருள் புரிவாயாக என்று முழு மனதோடு வேண்டு அவரிடம் உங்களோட வேண்டுதல்களை சமர்ப்பிக்கணும். இந்த ராகு பகவானோட காயத்ரி மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் செய்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமாக உங்கள் கைகளில் உளுந்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு உளுந்த வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் முழு மனதோடு ஜபிக்கணும். ஜபிச்சுட்டு அந்த உளுந்து இருக்கு இல்லையா, அந்த உளுந்தை நீங்கள் ஒரு கண்ணாடி குவளையில் சேகரித்து வச்சுக்கோங்க. அந்த உளுந்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்திரம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஒரு பவுலில் சேகரித்து வச்சுக்கோங்க. பிறகு 48 நாள் கழித்து அந்த உளுந்தை எடுத்து ஒரு உளுந்தங்கஞ்சி தயாரிக்கணும். அதை தயாரித்து ராகு பகவானோட சன்னதியில் போய் அந்த நெய்வேத்தியத்தை சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கே வரக்கூடியவங்களுக்கு அந்த நெய்வேத்தியத்தை பிரசாதமாக கொடுக்கணும். இந்த மாதிரி செய்துட்டு வரும்போது நிச்சயமாக சொத்து தகராறுகள் எல்லாமே விலகி தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு பலப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் தகவலுக்கு வேதம் ஜோதிடம் சேனல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.